பாராலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதல் போட்டியில் மாரியப்பன் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அவரது சொந்த ஊர் கிராம மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். மாரியப்பனின் சொந்த ஊரான பெரிய வடுகம்பட்டியில் உள்ள அவரது வீட்டில் தாயா சரோஜா, உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொலைக்காட்சி நேரலையில் உயரம் தாண்டுதல் போட்டியை கண்டுகளித்தனர். தங்கம் வெல்வார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெள்ளிப்பதக்கம் வென்றார் மாரியப்பன். இதனை நேரில் கண்ணுற்ற அவரது தாயா சரோஜா மற்றும் உறவினர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அவருடைய சகோதரர்களும் நண்பர்களும் உற்சாக மிகுதியில் நடனமாடி மகிழ்ந்ததுடன் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கி பரிமாறிக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாரியப்பனின் தாய் சரோஜா, தங்கம் வெல்வார் என்று பெரிதும் எதிர்பார்த்து இருந்ததாகவும், வெள்ளி வென்றதும் மகிழ்ச்சிதான் என்றும், நாட்டிற்காக மீண்டும் ஒருமுறை தன்னுடைய மகன் பதக்கம் வென்றது மகிழ்ச்சி ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தார். பாராலிம்பிக் போட்டியில் மாரியப்பன் இரண்டாவது முறையாக பதக்கம் வென்றிருப்பது பெரிய வடுகம்பட்டி கிராம மக்களையும் அவரது நண்பர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எதிர்பார்த்தோம், தங்கப்பதக்கம் அடிக்கல, பெருமைக்கு வெள்ளி அடிச்சது எங்களுக்கு பெருமை. இதுக்கு மீண்டும் மீண்டும் எங்கள் பையன் பேர் தங்கப்பதக்கம் வாங்குவோம், இந்திய அளவுக்கு பேர் வாங்குவோம், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு சந்தோஷம். வெள்ளிப்பதக்கம் புதுச்சேரியில் நாளை முதல் பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மாணவர்கள் பள்ளிகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என பல்வேறு அறிவுரைகளும் வழங்கியுள்ளார். 1.5 வருஷம் கழிச்சு பள்ளிக்கு போறோம். பள்ளிக்கு போகும்போது பயத்தோட போக வேணாம், மகிழ்ச்சியா போங்க. கரோனா தாக்கிடுமோ அப்படின்ற அச்சம் வேண்டாம், ஆனா எச்சரிக்கையோட போங்க. எப்படி எச்சரிக்கையா இருக்கிறது? நாம பள்ளிக்கு போனா கூட நாம தோழிகளையோ தோழர்களையோ பார்க்கும்போது நேரா போய் கை கொடுத்துட்டு கட்டி அணைச்சிக்கிட்டு அப்படிலாம் இல்லாம தூரத்துல இருந்தே நாம அவர்களுக்கு வணக்கம் சொல்லிக் கொள்வோம். சரியான இடைவெளியை நாம கடைபிடிப்போம். அது மட்டுமல்ல, மாஸ்க் போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும். எப்பவுமே மாஸ்க கலட்டவே கூடாது. தண்ணி குடிக்கும் போது சாப்பிடும் போது மட்டும்தான் மாஸ்க கலட்டணும். அப்படி சாப்பிடும் போது கூட நேர் எதிரா உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா நேராதான் அந்த பரவும். திரும்பி உட்கார்ந்துட்டு சாப்பிடணும். கோச்சி உட்கார்ந்து சாப்பிடுவோம், அப்படி உட்கார்ந்து சாப்பிடணும். அதே மாதிரி இத மாதிரி இடங்கள்ல தொடும் பொழுதுதான் கரோனா வைரஸ் அதை இங்க தொத்தி கொள்ளும். அதனால கைய நல்லா கழுவணும். சானிடைசர் கையில வச்சிருந்தா அதையும் நம்ம போட்டுக் கொள்ளலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவேளை நம்மளுக்கு ஜலதோஷமோ காய்ச்சலோ இருக்கிற மாதிரி இருந்தா உடனே நம்ம டீச்சர்கிட்டையும் அப்பா அம்மாட்டையும் சொல்லி நாம ஸ்கூலுக்கு போறதுல இருந்து விலகி இருக்கலாம். ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் திருத்த சட்ட மசோதா அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கிடையே சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. விழுப்புரத்தில் உள்ள ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைக்கும் திருத்த சட்ட மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இந்த சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக எம்எல்ஏக்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஜெயலலிதா பல்கலைக்கழகம் மாற்றப்படுவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் தமிழக அரசின் முடிவு சரியானது என கருத்து தெரிவித்தனர். ஆனால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை இணைப்பது சரியானது அல்ல என பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பொன்முடி, ஜெயலலிதா பெயரை நீக்குவது தங்கள் நோக்கமில்லை என்றார். இசை மற்றும் மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு வைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா பெயர் அம்மா உணவகம் ஆகியவற்றின் பெயர்களை நீக்காதது குறித்து அவர் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற காரசார விவாதத்திற்கு பிறகு ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் திருத்த சட்ட மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் பேரவையில் நிறைவேறியது. ஜெயலலிதாவின் பெயரை நீக்கியது அரசியல் காழ்ப்புணர்வு என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதா பல்கலைக்கழக இணைப்பை கண்டித்து கலைவாணர் அரங்கம் முன்பு ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திமுக அரசுக்கு எதிராக முழக்கமிட்ட அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு திருவல்லிக்கேணி சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம்,
ஜெயலலிதாவின் திருப்பெயரை நீக்குவது அரசியல் காழ்ப்புணர்வு என்றும் சட்டமன்றத்தில் பல்கலைக்கழக பெயர் மாற்ற மசோதா குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு கேட்டும் வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் கல்வித்துறையில் அளப்பரிய சாதனைகளை செய்தவர் ஜெயலலிதா என்றும் ஓபிஎஸ் தெரிவித்தார். மாநிலத்தினுடைய உயர்கல்வி மாணவருடைய சேர்க்கை இந்த அளவுக்கு அது இரண்டு மடங்காக உயர்ந்திருப்பதற்கு காரணம் மான்மிகு அம்மா அவர்கள் எடுத்த நல்லபட நடவடிக்கையின் காரணமாக கல்வியின் துறையின் கல்வி தாயாக மான்மிகு அம்மா அவர்கள் விளங்கினார். இவ்வளவு வரலாறுகளையும் படைத்த மான்மிகு அம்மாவுடைய திருப்பெயரை தாங்கி நிற்கின்ற விழுப்புரம் பல்கலைக்கழகத்திற்கு அந்த பெயர் மான்மிகு அம்மாவுடைய திருப்பெயர் இருக்கக்கூடாது என்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இன்றைக்கு திமுக அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயமும் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்துணை கழகத்தினுடைய உடன்பொறுப்புகளும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இன்றைக்கு முழுமையாக திமுக அரசு எடுத்திருக்கின்ற நிலையை எதிர்க்கிறார்கள். அதற்காக இன்றைக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கின்றோம் என்பதனை தெரிவித்து இதனிடையே ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட ஓபிஎஸ் உள்பட 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது திருவல்லிக்கேணி போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஐபிசி 143 சட்டவிரோதமாக 1 கூடுதல், ஐபிசி 188 அரசு உத்தரவை மீறி செயல்படுதல் மற்றும் தொற்று நோய் பரவல் சட்டம் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பது தொடர்பாக உரிய முடிவெடுக்க தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேவனாம்பட்டினம் மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் அறிவழகன் தாக்கல் செய்த மனுவில் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்த மீனவர்களுக்கு உரிமை உள்ளது என 2020 மார்ச் 23 மத்திய அரசு உத்தரவிட்டதாகவும், ஆனால் தமிழகத்தில் இந்த உத்தரவை பின்பற்றாததால் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு நீதிபதி மகாதேவன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுருக்குமடி வலையை கொண்டு மீன்பிடி தொழில் செய்வது தொடர்பாக அரசு உரிய முடிவு எடுக்கும் என்று தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனுதாரர்களின் கோரிக்கை மனுவை 4 வாரங்களில் பரிசீலித்து தகுந்த முடிவு எடுக்கப்படும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்தது. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம், திம்மாவரம், சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், ஆத்தூர், மாமண்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்வதால் வேலைக்கு சென்று விட்டு பேருந்துகளிலும் இருசக்கர வாகனத்திலும் வீடு திரும்புவோர் ஆங்காங்கே ஒதுங்கினர். இருப்பினும் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, நாகூர், சிக்கல், புத்தூர், வெளிப்பாளையம், பாலையூர், அக்கரைப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. திருவாரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கடுமையான வெயிலால் வெப்பமான சூழல் இருந்த நிலையில் இன்று மாலை கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்து வருகிறது. திருவாரூர், விளம்மல், காட்டூர், புலிவளம், அம்மையப்பன், திருக்கண்ணமங்கை ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறு பரப்பிய வழக்கை ரத்து செய்யக்கோரிய வழக்கில் வழக்கை ரத்து செய்ய முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து நடிகரும் பாஜக பிரமுகருமான எஸ் பி சேகர் 2018 அவதூறு கருத்து ஒன்றை முகநூலில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் அவர் மீது 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் வழக்கை ரத்து செய்ய எஸ் பி சேகர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி, படிக்காமல் ஏன் ஃபார்வர்ட் செய்தீர்கள், அவ்வாறு ஃபார்வர்ட் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டால் சரியாகி விடுமா என கேள்வி எழுப்பினார். மேலும் வழக்கை ரத்து செய்ய முடியாது என குறிப்பிட்ட நீதிபதி வழக்கை 1 வாரத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இந்த
நெல்லை பாளையங்கோட்டை மூகாம்பிகை நகர் பகுதியில் 200 பவுன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேடிசி நகரை அடுத்த மூகாம்பிகை நகர் பகுதியில் வசித்து வருபவர் பார்த்தசாரதி. குடிநீர் வடிகால் வாரிய ஒப்பந்ததாரரான இவர் பணி நிமித்தமாக சென்னை செல்ல வேண்டியிருந்ததால் வீட்டில் பீரோவில் உள்ள பணத்தை எடுக்க திறந்துள்ளார். அப்போது பீரோவில் இருந்த 200 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் காணாமல் போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனை அடுத்து பார்த்தசாரதி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வீட்டில் கதவுகள் பூட்டி எதுவும் உடைக்கப்படாத நிலையில் கொள்ளை போனது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளமடம் புனித அந்தோணியார் கோவிலில் மாதா சிலையின் கண்ணாடி கூண்டு உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் வெள்ளமடம் அருகே புனித அந்தோணியார் தேவாலயம் அமைந்துள்ளது. இங்கு வழக்கம் போல் மக்கள் இன்று தரிசனத்திற்காக சென்றபோது அங்கிருந்த மாதா சிலையின் கண்ணாடி கூண்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் மாதா சிலையின் கண்ணாடி கூண்டின் ஒரு பகுதி உடைக்கப்பட்டிருந்ததும் கழுத்தில் போடப்பட்டிருந்த மாலைகள் இழுக்கப்பட்டு மாலையில் உள்ள பாசிகள் சிதறி கிடப்பதும் தெரியவந்தது. இதுகுறித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் நகைக்காக கண்ணாடி கூண்டு உடைக்கப்பட்டதை கண்டுபிடித்தனர். மேலும் தங்க நகைகள் என நினைத்து கொள்ளையர்கள் இவ்வாறு செய்ததும் போலி நகைகள் என தெரிந்ததும் ஆத்திரத்தில் சிலையை உடைத்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பொள்ளாச்சி ஆலியார் அணை 2வது முறையாக நிரம்பியதால் அணையின் பாதுகாப்பு கருதி 4 மதகுகள் வழியாக உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள அப்பர் ஆலியார் அணை மின் உற்பத்தி நிலையத்தின் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஆலியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி 4 மதகுகள் வழியாக வினாடிக்கு 1300 கனஅடி உபரி தண்ணீரும் வேட்டைக்காரன் புதூர் கால்வாய் வழியாக 330 கனஅடி தண்ணீரும் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆலியாறு ஆற்றங்கரை ஓரத்தில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளை தடுக்க இணை ஆணையர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்படும் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் பேசிய சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைக்கு அமைச்சர் இந்த பதிலை அளித்தார். மேலும் பட்டாசு தயாரிப்பின் போது விபத்து ஏற்படாத வண்ணம் தடுக்க ஆய்வகங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் கொப்பம்பட்டி பட்டவர் கோவிலின் பூட்டை உடைத்து சாமி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. துறையூர் அடுத்து கொப்பம்பட்டியில் அமைந்துள்ள ராமர் பட்டவர் கோவிலில் வழக்கம்போல் பூஜைகள் முடிந்து பூசாரி கோவிலை மூடிவிட்டு சென்றுள்ளார். இன்று காலை கோவிலின் கதவுகள் உடைக்கப்பட்டு இருப்பதை பார்த்த அப்பகுதி மக்கள் உள்ளே சென்று பார்த்தபோது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த 3.5 சவரன் தங்கச்சங்கிலிகள், சிறிய தங்க கிரீடம், வெள்ளி மாலை, வெள்ளி கொடைகள் உள்ளிட்ட பொருட்கள் திருடு போயிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து கோவில் பூசாரி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வருவாய்த்துறை மற்றும் தொழில்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் பஞ்சமி நிலங்களை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பஞ்சமி நிலத்தை பொறுத்தவரை 1,47,200 ஏக்கர் நிலங்கள் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்போது அந்த நிலங்கள் அவர்களிடம் உள்ளதா அல்லது வேறு தனியார் நிறுவனங்களுக்கு ஏதேனும் ஆக்கிரமித்துள்ளதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். மயிலாடுதுறை அருகே சுடுகாட்டில் உள்ள சமாதிகளுக்கு தீப ஆராதனை காட்டி வினோத வழிபாடு நடத்தப்பட்டது. சத்குரு சித்தர் சுவாமிகளின் 58வது ஆண்டு சித்தி தினத்தையொட்டி சுவாமி ஓங்கார நந்தா என்பவர் தனது சீடர்களுடன் சுடுகாட்டில் சிறப்பு பூஜை மேற்கொண்டார். இதில் சுடுகாட்டில் மகா படையல் உருவாக்கப்பட்டு பின் ஒவ்வொரு சமாதிக்கும் படையல் படைக்கப்பட்டது. தொடர்ந்து கொரோனா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வேண்டி கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. வலிமை என்ற பெயரில் நடப்பாண்டு முதல் தமிழ்நாடு அரசு சார்பாக சிமெண்ட் அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தொழில்துறை சார்ந்த பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு உரையாற்றினார். அப்போது அவர் வலிமை என்கிற பெயரில் சிமெண்ட் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அரசு சிமெண்ட் வணிக பெயருடன் வலிமை என்ற புதிய வணிக பெயர் கொண்ட சிமெண்ட் இந்த ஆண்டு வெளிச்சந்தையில் தமிழ்நாடு அரசு சார்பாக அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் கூறினார்.
சென்னை ஆவடி அருகேயுள்ள பருத்திப்பட்டி ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பருத்திப்பட்டி ஏரி சுற்றுவட்டார பகுதிகளின் முக்கிய நீராதாரமாக விளங்கி வருகிறது. பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஏரியில் குடியிருப்புகளில் உள்ள கழிவுநீர் சாக்கடை கால்வாய் வழியாக கலப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த ஏரியில் உள்ள மீன்கள் செத்து மிதக்கின்றன. இது தொடர்பாக உரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் உடனடியாக ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஏரி வந்து பழமை வாய்ந்த ஏரி, கிட்டத்தட்ட 85 ஏக்கரா மேலே தான் இருக்குது. டெய்லி நடந்து வந்திருக்கும்போது நான் இந்த ஏற்கனவே இருந்த அமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம், இப்போ இருக்க அமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம். இதை கொஞ்சம் துரிதமாக எடுத்து, மீன் இப்போ நிறைய செத்து கிடக்கிறதுனால துரிதமாக எடுத்து கிளியர் படுத்த மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு மத்திய அரசு மறைமுகமாக துணை போகிறது என்று பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் காவிரி மேலாண்மை வாரியத்தை தன்வசப்படுத்த மத்திய அரசு சதி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேகதாது பிரச்சனையில் கர்நாடகத்திற்கு ஆதரவாக, காவிரி பிரச்சனையில் கர்நாடக அரசு சட்டவிரோதமாக மேகதாது அணை கட்டி தமிழகத்தை அழிக்க முயற்சிப்பதற்கு மத்திய அரசாங்கம் மறைமுகமாக துணை போகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தை தன் வசப்படுத்த மத்திய அரசாங்கம் சதி செய்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்று நடைபெறுகிற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை சென்ற வாரம் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் அறிவிப்பு செய்கிறார். அந்த கூட்டத்தில் ஏற்கனவே தமிழ்நாடு மேகதாட்டு அணை குறித்தான வரைவு திட்ட அறிக்கை குறித்து ஆணையத்தில் விவாதிக்கக்கூடாது என்று மறுப்பு தெரிவித்து ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு அது விவாதிக்கப்படும் என்று ஜல்சக்தித்துறை அறிவித்ததாக பசவராஜ் பொம்மை அறிவித்தது மத்திய அரசுடைய துரோகம் வெளிப்படுத்துகிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கஞ்சா விற்பனையாளர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியாக தெரிவித்தார். முன்னதாக புதுச்சேரி சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் 4வது நாளாக இன்று பட்ஜெட் மீதான உறுப்பினர்களின் விவாதம் நடைபெற்றது. அதில் பேசிய சுயேட்சை உறுப்பினர் பி ஆர் சிவா, காரைக்காலில் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் மாணவர்கள் சிறுவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர், இதன் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். கஞ்சா விற்பனை விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் என அனைவரும் கருத்து தெரிவித்தனர். ஆப்கானிஸ்தானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்பது தொடர்பாக தலிபான்களுடன் இந்திய தூதர் தீபக் மிட்டல் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய தலிபான்கள் ஆட்சி அமைப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானை விட்டு முழுவதுமாக வெளியேறியது. இதனிடையே அங்கு சிக்கி தவிக்கும் இந்தியவர்களை மீட்பதற்காக இந்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கத்தாருக்கான இந்திய தூதரான தீபக் மிட்டல் தோஹாவில் தலிபான்களின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஷேர் முகமது அப்பாஸ் என்பவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது ஆப்கானிஸ்தானில் சிக்கியுள்ள இந்தியர்களை பத்திரமாக திருப்பி அனுப்புவது குறித்து வலியுறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.